முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு அறிவித்துள்ள 10% தீபாவளி போனஸை உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். பேனா நினைவு சின்னம் அமைக்க நிதி இருக்கும்போது அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க போதிய நிதி இல்லையா? அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காலம் தாழ்த்தாமல் போனஸ் வழங்க கேப்டன் வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடக்கம். பல்வேறு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்ப்பு. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. மல்லிகார்ஜுன கார்கே சசி தரூர் இடையே போட்டி. உலகம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2,23,000 மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிப்பு. ஒரே நாளில் 393 பேர் உயிரிழந்த நிலையில் 255,000 மேற்பட்டோர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஐப்பசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. நாளை முதல் 22ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம்போர்ட் அறிவிப்பு.